கால வேளாண் கடன்களுக்கு ஒன்றரை சதவீத வட்டி மானியம் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் மூன்று லட்சம் ரூபாய் வரையிலான குறுகிய கால வேளாண் கடன்களுக்கு வட்டி மானியம் வழங்கப்படும் என்றார் இந்த சலுகை நடப்பு நிதியாண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என்றும் இதன் மூலம் மத்திய அரசுக்கு முப்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் அமைச்சர் கூறினார் அவசர கால கடனுதவி திட்டத்தின் கீழ் மேலும் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கடனுதவி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நான்கரை லட்சம் கோடி ரூபாயிலிருந்து ஐந்து லட்சம் கோடி ரூபாயாக நிதி ஒதுக்கீடு உயர்த்தப்பட்டிருப்பதன் மூலம் சேவை மற்றும் அதனை சார்ந்த துறைகள் பயன்பெறும் என்றும் அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கூறினார் किसानों को पहले की तरह ही किसान क्रेडिट कार्ड पर तीन लाख रुपए का लोन मिलेगा सात परसेंट ब्याज पर ही मिलेगा तीन परसेंट की सबवेंशन किसानों को मिलेगी जो टाइम पर पेमेंट करते हैं और बैंकों पर इसका दुष्प्रभाव न पड़े उसके लिए डेढ़ परसेंट इंटरेस्ट की सहायता हम लोग अपनी तरफ से करने जा रहे हैं அவசர கால திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியை ஐந்து லட்சம் கோடி ரூபாயை அதிகரிக்கவும் பாரம்பரிய அறிவுத்திறன் நூலக தரவுகளை அனைத்து தரப்பினரும் பயன்படுத்தவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்டது தவிர போக்குவரத்து துறையில் சர்வதேச போக்குவரத்து கூட்டமைப்பின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிப்பதற்கான இந்தியா பிரான்ஸ் இடையேயான ஒப்பந்தத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது